நெல்லை மாவட்டம் முக்கூடல் ஆற்று பாலத்தில் சிக்கிக்கொண்ட மில் ஊழியர்களை தீயணைப்புத்துறையினர் மீட்டனர். தொடர்ந்து அங்கு மீட்பு பணிகளும் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த முழு விவரங்களோடு செய்தியாளர் தளவாய் இணைப்பில் இருக்கிறார். தளவாய், நடைபெற்று வரக்கூடிய அந்த மீட்பு பணிகள் குறித்த முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக தென் மாவட்டங்களில் தொடர்ந்து வரலாறு காணாத கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக அணைகளின் நீர்மட்டம் வேகமாக நிரம்பி வருவதுடன் தாமிரபரணி ஆற்றில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் நெல்லை மாவட்டம் முக்குடல் குடியிருப்பு பகுதியில் வெள்ள நீர் சூழ்ந்ததால் அங்குள்ள சுமார் 1000 வீடுகளில் மழைநீர், குறிப்பாக அப்பகுதியில் உள்ள தெருக்களில் வெள்ள நீர் ஆறுபோல் பெருக்கெடுத்து ஓடுகிறது. மேலும் அப்பகுதிக்கு செல்லும் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டதால் சுமார் 1000 குடும்பங்கள் கடும் அவதி அடைந்து வருகின்றனர். முக்குடலை சுற்றியுள்ள சிவகாமிபுரம், அண்ணாநகர், காந்தி சிலை ரோடு உள்ளிட்ட குடியிருப்புக்குள் வெள்ள நீர் புகுந்ததால் வீட்டிற்குள் இருப்பவர்கள் வெளியே வர முடியாமலும் தங்களுடைய அன்றாட வேலைகளை செய்ய முடியாமலும் தவித்து வருகின்றனர். மேலும் அத்தியாவசிய பொருட்கள் கூட வாங்க முடியாத சூழ்நிலை நிலவி வருகிறது. தற்போது மாவட்ட நிர்வாகம் அப்பகுதியில் உள்ளவர்களை அருகே உள்ள தனியார் மண்டபத்தில் தங்க ஏற்பாட்டில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் சிலர் வீடுகளிலேயே முடங்கியுள்ளனர். இந்த நிலையில் முக்குடல் ஆற்றுப்பாலம் அருகில் உள்ள தனியார் மில்லில் வேலை பார்த்து வந்த 5 ஊழியர்களை பத்திரமாக மீட்ட தீயணைப்பு வீரர்கள் மேலும் மீட்பு நடவடிக்கையாக துரிதப்படுத்தவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். தகவல்களுக்கு நன்றி தளவாய்.